வணக்கம் 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 மந்திரம் நேர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி என்ன உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும், உலகம் ஃபுல்லா ஒபாமா, அவங்க அப்பா அம்மா, அதுக்கப்புறமேட்டு மேலை நாடுகள் இருக்கக்கூடிய ட்ரம்ப் எல்லாருமே பார்த்துட்டு இருக்க ஒன் அண்ட் ஒன்லி ப்ரோக்ராம். அது தல தளபதி 2.0 வெர்ஷன் தான். வித் மீ டிஎஸ்கே அண்ட் அசார். எஸ், ட்ரம்ப்னு ஒரு புது வார்த்தை ஒன்று வந்தது. ட்ரம்ப் ஏன் தெரியாதா? தெரியாது. யாரா யாரா யாரா? டே, மேலை நாடுகள் ஓகே, ட்ரம்ப் நடுவில் ஒரு வார்த்தை. அது இவர் அமெரிக்க எம்எல்ஏ, ட்ரம்ப் அமெரிக்க பிரசிடென்ட்ப்பா. அவர் சொன்ன, நான் முன்னாள் பிரசிடென்ட் ஒபாமா அவர்கள், இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து ஓட்டு கேட்டாரா அவர். எப்பா என்னப்பா நீ படுத்துறியப்பா, சின்ன தம்பி பெரிய தம்பி வேறு பண்ணி பண்ணுறது. ஷோ ஆரம்பம் பண்ணம. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும். இன்னைக்கு என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து ஒரு ஹீரோயின், பொதுவா பொதுவா பாத்தீங்க சொல்லுங்க, ஏன் பொதுவா சொல்றீங்க, வேற சொல்லுங்க, வேற சொல்லுங்க. ஓகே, ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒருத்தவங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். இவங்க யாரும் பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில நீங்க இவங்களை எந்த சினிமாலையும் பாத்துருக்க முடியாது. ஆமா, சின்ன ஷார்ட் ஃபிலிம் கூட நடிக்கல, ஆனா ரொம்ப புகழா இருக்கேன் புகழா இருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு. எந்த படத்துல வந்திருக்காங்க? புகழ் அப்படின்னு புகழ் படத்துல நடிச்சாங்க. எந்த படத்துலயுமே வரல, படமே வரல, ஆனா ஹீரோயின் வந்து புகழ்ல. ஆமா, இதுவரையும் அவங்க நடிச்ச படம் மட்டுமே ஒரு 28 படம் நடிச்சிருக்காங்க. அந்த படமும் வரல, வெயிட்டிங்காக, ரிலீஸ்க்காக வெயிட்டிங். அப்பேற்பட்ட ஒரு பெரிய சூப்பரான அழகான ஒரு ஹீரோயின் நம்ம கூட வரப்போறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய குடும்பம், சகா குடும்பம், அவங்களையும். பொதுவாக ஒரு ஹீரோயின் வரும்போது ஹீரோ வருவாரு இல்ல டைரக்டர் வருவாரு, இந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். பட் ஆனா ஹீரோயின் குடும்பமே வந்திருக்கு, இங்க அம்மா அப்பா எல்லாமே வந்திருக்காங்க. சோ அவங்களே தான் இன்டர்வியூ, வீட்ல வேலை செய்யற அக்கா கூட வந்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, அண்ட் நம்மளோட இன்னைக்கு என்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஹீரோயின், ஓகேவா, பெரிய ஹீரோயின் எப்படி, ஓகே, பெரிய ஹீரோயின் ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஓகே, பெரிய ஹீரோயின் பிடிக்கல, பண்ணு பிடிக்காதா, எல்லாருக்குமே தெரியும் பட் மக்களுக்காக சொல்லுங்க, உங்களோட பேர் என்ன? என் பேரு நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, என்னாலும் நீங்க கேக்குறீங்களோ நான் சொல்லுது. சொல்லுங்க வீட்டுல நாய்க்குட்டிலாம் கூப்பிடுவாங்கல்ல, அப்படி கூட வந்துருவீங்க இல்ல இல்ல. என்ன நினைக்கிறீங்க அது எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்க இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு ஹீரோயின் பத்தீங்களா, இவங்களை தான் என்ட்ரி பண்ண போறோம், இன்னும் நிறைய உங்களோட பேச போறோம். நல்லா தான், நீங்க பழக்கம் சிரிச்சு பண்றீங்க. எனக்கு கொஞ்சம் டஃபான ரோல், ஏதாவது நம்மளோட ஒரு சூப்பரான ஒரு காஜியஸ் பியூட்டிஃபுல் அண்ட் ஒரு கனவு பண்ணி, சாரி, கனவு கண்ணி அப்படின்னு சொன்னால இந்த ஹீரோயின் தான் ஞாபகம் வரும். இல்ல, அது முன்னாடி சொன்னது கரெக்ட் தான், கனவு பண்ணி வெர்சஸ் கனவு கண்ணி.
எப்படி உங்க ஹியூமர் சென்ஸ் வருது எப்படி அது வரும் கிளாமர் சென்ஸ் வரும் எங்க அசிங்க சிங்கம் வாயிலையும் வரும் பட் ஆனா அது பண்ணக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால அண்ட் நம்ம பண்ணி தான் பாக்குறேன் பாக்குறேன் நான் முதல்ல ஒரு கவுண்டர் பட்டேன் அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்து வந்தீங்க சரி ஓகே அண்ட் நம்மளோட கனவு கண்ணி இருக்காங்க ஜுஜிலிப்பா அண்ட் ஜுஜிலிப்பாவோட ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளோ க்யூட்டா இருக்கு அண்ட் இதுக்கு முன்னாடி சொன்னாங்களே அந்த ஸ்பிரிங் ரோல் வாவ் செம ஓகே அண்ட் நம்மளோட நீங்கள் மட்டும் இல்லை உங்களோட உங்கள் தங்கச்சி வந்திருக்காங்க உங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க அண்ட் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் நீங்கள் யார் வந்திருக்கா வேற இது என்னோட அப்பா தானே just for fun just for fun na english serial la paathirundiya youtube la konja arama na irukum english ma cut panunga just free cut paathinga editor sir illa illa avan panni paarunga vaala actually ma'am romba alaga panna panna ipo konja enna panni okay solunga unga unga amma ta koopralama unga amma ta pesuvom illa na ungala pesna unga amma ta vanakkam ma mummy bolra vanakkam namaskaram ma ul paagum bodhe ore நீங்களே ஒரு ஹீரோயினா வந்திருக்கலாம் தெரியுது அவ்வளோ அழகா ஒரு கியூட்டா 10 மந்த்ஸ் தெரியுது ஓகே எப்படி உங்க வயித்துக்குள்ள இருக்கும்போதே தெரிஞ்சுதா ரஜினி சார் கமல் சார் இந்த மாதிரி நிறைய பேர் விஜய் சார் ரஜினி சார் யார் கூட ட்ரீம் விஜய் சார் பையன் கூட விஜய் சார் பையன் கூட விஜய் சாரோட பையன் கூட நடிக்கிறீங்களா இந்த வேட்டைக்காரன் பெரியம்மா முறை உங்களுக்கு அவங்க பையன் இந்த பெரியாலாம் வரணும்னு சொல்ல வந்தேன் அண்டு ரொம்ப சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க அண்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அவ்வளோ ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வர போகிறீங்க அண்டு அவங்கள பற்றி இன்னும் நிறைய விஷயங்களும் அவங்க பாடுற திறமை இருக்குது ஆடுற திறமை இருக்குது அபிநயங்கள் திறமை இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நடக்கிறதும் இருக்குது நம்மளோட பார்த்தீங்க அப்படின்னா ஜுஜிலிப்பா அவங்களோட ஃபேமிலி இருக்காங்க இது வரைக்கும் 34 படங்கள் நடித்து ஒரு படம் கூட வெளியில் வரல பட் மேலும் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான காஜியஸான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஹீரோயின் தான் ஆடம் சார் வராரு அவர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எஸ் இந்த ஒன் அண்ட் ஒன்லி ஜுஜிலிப்பா நான் அவங்களோட அப்பா இருக்கார் நம்மளோட அவரோட நம்ம பேச போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா ஆக்சுவலாக என்னன்னா அவங்க பேர் ஜுஜிலிப்பா அவங்க அம்மா பேர் என்ன அவங்க பேர் பம்பளக்கா பம்பளக்கா உங்க பேரு மட்டும் ஏன் வந்து வித்தியாசமா மாரியப்பன் முத்துக்குமார்னு வச்சிருக்காங்க வித்தியாச வித்தியாசமா இருக்கும் போது நினைச்சேன் சார் உங்க பேரு வித்யாசாகரா தான் இருக்கும் அப்படின்னு எப்படி என்ன ஏன் இப்படி ஒரு சம்பவத்தை நடத்துனீங்க என்ன சொல்றீங்க இல்ல இல்ல அப்படி இல்ல ஒரு இது அதான் சொல்லுவாங்க நான் சினிமால நடிக்க வந்தது ஒரு ஆக்சிடென்ட் இது ஒரு சம்பவம் திடீர்னு நடந்துருச்சு அப்படின்னுவாங்களே அது மாதிரி கேட்குறேன் அது ஏன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் கேட்குறேன் சின்ன வயசில் நான் நடந்து போகும்போது ஒரு பாம்பை மிதிச்சிட்டேன்
ஐயோ நாகினி நாகினி கிடையாது மோகினி. சரி, அந்த பாம்பு படம் எடுத்திருந்தது. அந்த படம் பாதிலே நின்று போயிடுச்சு. அப்போ ஒன்று நினைச்சேங்க, நம்ம ஒரு படம் எடுக்கணும்னு. படம் எடுக்கிற அளவுக்கு கையில் காசு இல்லை. தெரியும், துப்பு துப்பு கட்ட விடுறாங்களே. உங்களை பார்க்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வருது. என்ன பண்ணுறது, பார்த்த போகிறீங்க பார்த்து. அதாவது இந்த படம் இருக்கு இல்லையா, இந்த படம் பாதிலே நின்னனால அந்த படத்தை எடுக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். என்கிட்ட சன்னி பைசா இல்லை. தெரியும், இப்போ அவங்க அம்மா உஷார் பண்ணி சவுகார் பெட்டில். அதை நீங்கள் உஷார் பண்ணணும்னு அவசியமே இல்லையே. உஷார் பண்ணேன். அப்போ வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் நடந்த கலவரத்தில் பிறந்தது தான் இந்த சுய நிலவரம். ஓகே, அந்த விஜினிப்பா படத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. அண்டு என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்தீங்க அவளுக்கு? நான் வந்து பர்ஸ் எடுக்கிறது, இணைஞ்சு பேசுனதுக்கு நன்றி. அண்ட் மீண்டும் ஜுஜிலிப்பா அவர்கள் நம்மளோட இருக்காங்க. ஜுஜிலிப்பா, நீங்க மட்டும் இப்ப எப்படின்னா, பிரேம படத்துல பாத்தீங்கன்னா சாய் பல்லவின்னு ஒரு ஹீரோயின், அண்ட் அவங்களோட தங்கச்சி இப்ப நிறைய. எந்த கேரக்டர்? சாய் பல்லவி மலரி அந்த சாங் தானே, அதனால தான் பண்ண வேண்டியது. இப்படியே பண்ணணும்னு சொன்னாங்க. எப்படி பண்ணணும்? நான் அதனால வேணான்ட்டேன். என்ன சொல்றது எனக்கு புரியல. பட் இருந்தாலும் ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு இந்த இன்டர்வியூ. சத்தியமா தெரியல இதுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்குமா இல்லன்னு தெரியல. பட் ஓகே, வேற பாடுற திறமை நிறைய, எந்த திறமைகள்லாம்? நல்லா பாடுவேன். ஓகே, நல்லா பாடுவீங்க. அபிநயங்கள்லாம் நல்லா பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. அபிநயம் இல்ல, அபிநயங்கள் அதாவது ஒவ்வொரு, நீங்க ஒரு கிளாசிக்கல் பக்கா கிளாசிக்கல் டான்சர். இப்ப நான் ஒவ்வொரு ஆக்ஷன் சொல்றேன், அதுக்கேத்த மாதிரி நீங்க ரியாக்ஷன்ஸ் கொடுக்க முடியுமா உங்களால? இதை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. இல்ல இல்ல, நான் சும்மா ஜென்டிலா, ஜென்டில்மேன், ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ஓகே, குஞ்சுமோன். ஓகே, ரெடி? சிரிப்பு. இது கிறுக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி கிறுக்கு. இது அபிநயத்துல வேற. அப்படியா? சிரிப்பு அப்படின்னு சொன்னா கோபம் வந்துட்டு தான் இருக்கு, ரொம்ப நேரம் வந்துட்டு இருக்கு. இது ஆச்சரியம். வெறுப்பு. சீ, கருமம். கருமம். பருப்பு. சீ, வேற என்ன பாருங்க அபிநயத்துல. பாடுங்க. கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவனே, கூட கொஞ்சம் நான் வேற கூட. விஜய் சஞ்சய். இப்ப பாக்க போறது நம்ம ராபிட் ஃபயர் ரவுண்ட். என்ன சொல்றீங்க, கால் தூக்கிட்டுமா? பரவாயில்ல. அடுத்த கேள்வி என்ன பேசுறதுன்னு ஒண்ணும் புரியல. இதெல்லாம் இப்படி ஃபுல்லா மேக்கப் தானா இல்ல சும்மா? இது ராபிட் ஃபயர். சரி ஓகே, மூணு பேர் வராங்க. ஓகே, மூணு பேர் வராங்க ரோட்ல. சரியா, நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரித்திக் ரோஷன், இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா சல்மான் கான், இன்னொருத்தவங்க ஷாருக் கான். மூணு பேர் வராங்க, யார்
வண்டியில் ஏறி போவீங்க? காய்கறியில விக்கிறாரு, கஷ்டப்படுறாரு. நீங்க இப்போ கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறேன். அதுக்கு ஏன் இல்லை கேவலமாக இருக்கு இந்த பதில். இது நீங்கள் சொல்லவே கூட ஃபஸ்ட்டு கேள்வி யாரும் ஒருத்தர் சொல்லித்தரார், அதையாவது கேட்டு சொல்ல. சரி ஓகே, ஃபோட்டோஸ் காமிக்கிறேன். அந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு உங்கள்கிட்ட உங்களுடைய இதை சொல்லுங்கள். ஓகே, இந்த ஃபோட்டோ பாருங்கள். ஃபோட்டோ பார்த்துட்டு இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? மாதிரி இருக்கு. ரகசிய திருமணம் பண்ணிக்கிட்டதாக சொல்றாங்க. இதுக்கப்புறம் நான் பண்ணுற மாதிரி இல்லைங்க இன்டர்வியூ. நீ பண்ணாதீங்க, அதுதான் எங்களுக்கு வேணும். இல்லை இல்லை, நீங்கள் தயவு செஞ்சு இல்லை, நான் பண்ணலங்க இன்டர்வியூ. முடிஞ்சிருச்சு, இனிமேல் பண்ணலையா? ப்ரோக்ராமே முடிஞ்சிருச்சு, இனிமேல் பண்ணல. நீங்கள் ஹீரோயின் மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ரொம்ப பெரிய 34 படம் பண்ணிட்டீங்கன்ட்டு நீங்கள் சும்மாலாம் இட்ஸ் நாட் அது. அதாவது ஒரு ஒரு படம் பண்ணியவர்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கான வழிமுறைகளை எடுக்க வேண்டும். உங்கள் மனசில் என்ன கும்ஃபு பாண்டே நினைப்பா? பன்னிக்குட்டி மாதிரி பாருங்களேன், இதெல்லாம் எப்படி இந்த உலகத்தில் வாழுதுன்னு தெரியல. சாரி, பை த பை, பண்ணி சாணம் போடாது, மாடுதான் சாணம் போடும். எவ்வளோ கண்ணா பண்ண வந்துருச்சு பேச்சுக்காதீங்க. இட்ஸ் நாட் மை ஃபால்ட். இந்த மாதிரி ஆளுங்களை தயவு செஞ்சு இன்டர்வியூவில் விடாதீங்க. கெட் அவுட்னு நான் சொன்னேன், உங்களை வெளில போங்க. இது யார் மனதையும் புண்படுத்துக்கான நோக்கம் அல்ல, உங்கள் வயிறை மட்டுமே புண்படுத்தும் நோக்கமாகும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வாழ்நிலை நடக்கவும் கூடாது. அது மாதிரி நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் வந்து மேலே தமிழ் சினிமாவுக்கு தேவைதான். இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் வேணும்னு ஆசையா இருக்கு, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா பார்த்தீங்களா? இப்போதான் இவரோட லைஃப்ல ஒண்ணுன்னா மாறி நல்ல விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ வேணுமா அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? வீட்டில் கண்டிங்க பார்த்தா ஓகே. ஃபேஸ்புக் கவுண்டர் மகாலட்சுமி சொல்லியிருக்காங்க, ஹாய் டிஎஸ்கே சார்னா, போத் ஆர் ராக்கிங் மை ப்ரோ அண்ட் மீ, பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஷோ, சூப்பரா பண்ணுங்க, இன்னும் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு. தேங்க்யூ சோ மச். அதே மாதிரி அகிலன் வேதமூர்த்தி சொல்லியிருக்கிறாரு, ஏன்னா உங்க ஷோ வந்து எப்பவுமே மிஸ் பண்ணாம நான் பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா ஷோ முடியற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், அதனாலதான் பாக்குறேன். அதுலயும் டிஎஸ்கே சார் சிம்பு மாதிரி செய்யறதெல்லாம் செம்மா மாசா இருக்கு. தேங்க்யூ நன்றி. விகாஷினி மாதிரி எப்ப சொல்லிருக்கிறாங்க, It's the first time I'm commenting, but used to see your show. It's a stress-free. You both are some humor. Some stress-free are the good humor sensor. Timing sensor is good. Some are good. Thank you, G. Thank you, G. Thank you. Blade Kadir is telling you. Brother, wonderful. You are doing super act. You are doing Oscar. தலைவர் ஆஃப் டிஎஸ்கே ரசிகர் மன்றம் சொல்லிருக்காரு. தேங்க்யூப்பா. அங்கங்க இருக்காங்க நமக்கு ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி. ஏரோ போறாங்க, ஏரோ அஜித் சொல்லிருக்காங்க. சொல்லுங்க ஏரோ. ஹாய் ப்ரோ. பீரோ தல தளபதி ஷோ டெய்லி வெர்ஷன் அப்டேட் ஆயிட்டே போகுது. உங்க காம்பேரிங் அமேசிங். ஃபீல் என்னன்னா ஷோ 1 ஹவர் தான் நடக்குது, ஸோ டைமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க ப்ரோ. நாங்களும் சொல்லிட்டோம் பிரதர், என்ன பண்றது. ஓகே, ஜெய்குமார் லாஸ்டா சொல்லியிருக்கிறாரு, எல்லாரும் டிஎஸ்கே அண்ணா அவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் ஏ டு த செட் டு த ஏ டு த ஆர் சொல்லியிருக்காரு அசார் அண்ணா, ஐ லவ் திஸ் டைலாக் அண்ணா சொல்லியிருக்கேன். என்ன பிடிச்சிக்கிறேன் இதான் அது முடிச்சிடறேன். எனக்காக ஒரு டைம் சொல்லுங்க அண்ணா, போத் ஆஃப் யூ ஸோ கியூட், லவ் யூ ஸோ மச் அண்ணா. டிஎஸ்கே அண்ணா லியோனி வாய்ஸ் வேற லெவல்.
இது லியோனின்னு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அடுத்து சிவசங்கர் சொல்லியிருக்காரு, பேச்சுலர் லைஃப் செம்ம அசாரிட்டி எஸ்கே, அந்த கான்செப்ட் செம்மையா பண்ணீங்க, எப்பவும் போல கலக்கிட்டீங்க, அப்படியே ஸ்கூல் ஹாஸ்டல் லைஃப் பத்தி ஒரு நாள் ப்ரோக்ராம் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. ஸ்கூல் லைஃப் ஹாஸ்டல் லைஃப் பத்தி தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு போட்ட மொத்தமாவே 515 கமெண்ட் இருக்கு, மொத்தமா படிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் கண்டிப்பா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் படிச்சு முடிக்கிறோம். அண்ட் மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி வித்தியாசமான ஷோவில் உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென் விழுந்து விடுவது உங்கள் வீட்டு பிள்ளை டி எஸ்கே டி எஸ்கே ரசிகர் மன்றம் கும்பகோணம். உங்களோட 2.0